தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கடந்த சில தினங்களாகவே ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், வத்திராயிருப்பு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை என்பது பெய்து வந்தது. இந்த நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில், வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இன்று மதியம் திடீரென பெய்த மழையின் காரணமாக வத்திராயிருப்பு அருகே உள்ள பாப்பனத்தான் ஓடையில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் அங்கு குளிக்க சென்ற பொதுமக்கள் பத்திரமாக தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். இந்த அங்கு குளிக்க சென்ற நபர் சிலர் அந்த வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான செண்பகத்தோப்பு பகுதிகளிலும் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக தொடர்ந்து நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளது. மேலும் ராக்காச்சியம்மன் கோயில் பகுதியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் நீர்நிலைகளுக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையிலும், பொதுமக்கள் விடுமுறை தினம் என்பதால் தடையை மீறி பல்வேறு பகுதிகளுக்கு நீர்நிலை சென்று குளிக்கும் எண்ணத்திலேயே இருந்து வருகின்றன. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும், யாரும் நீர்நிலைக்கு செல்ல வேண்டாம் எனவும் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.